சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்துக்கல்லை போல் இந்திய நாட்டின் வடகிழக்கில் இருந்து கொண்டு இவ்வுலகிற்கே இயற்கை என்னும் மா விருந்தளிக்கும் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், சிக்கிம் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் சிறப்புகள் பற்றி இந்த காணொலியில் காண்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அருணாச்சல பிரதேஷ், லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், சூரிய உதயத்தை காணும் இந்தியாவின் முதல் மாநிலம். உலகின் 900 வகையான ஆர்ச்சரி இன பூக்கள் உள்ளன. அவற்றுள் 660 வகையான பூக்கள் அருணாச்சல பிரதேசத்தில் காணப்படுகிறது. இதன் காரணமாக அருணாச்சல பிரதேசுக்கு ஸ்டேட் ஆஃப் ஆர்ச்சரி எனும் மற்றொரு சிறப்பு பெயரும் உள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள லோக்டாக் ஏரி உலகின் ஒரே மிதக்கும் பூங்காவாகும். இந்தியாவின் சிறிய மாநிலங்களுள் ஒன்றான அசாம் உலகின் மிகப்பெரிய தேயிலை விளைவிக்கும் பகுதியாகும். இம்மாநிலத்தின் கவுகாதி நகரம் வடகிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. வடகிழக்கு இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அசாம் தான். அசாம் மாநிலத்தில் உள்ள டெக்பாயில் தான் ஆசியாவின் முதல் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. இங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமே தற்போதும் பயன்பாட்டில் உள்ள உலகின் பழமையான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இது 1901 ஆண்டு தொடங்கப்பட்டது. கோல்டன் மூகா வகை பட்டுகளை உற்பத்தி செய்யும் உலகின் ஒரே இடம் அசாம் தான். இந்தியாவிலேயே அசாமில் மட்டும்தான் 3 வகையான பட்டுக்கள் நெசவு செய்யப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய ஆற்றுத் தீவுகளான மஜுலி மற்றும் பீகாக் தீவுகள் அசாம் மாநிலத்திலேயே அமைந்துள்ளது. பூமியிலேயே அதிக மழை பொழியும் இடம் மேகாலயா மாநிலத்தில் உள்ள சிறப்பூஞ்சி எனும் இடமாகும். இங்கு ஆண்டுக்கு சராசரியாக 11,777 மில்லிமீட்டர் வரை மழை பொழியும். மேகாலய மாநிலத்தில் மரங்களின் வேர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பாலம் ஒன்று உலகின் வேறெங்கும் காண கிடைக்காத இயற்கை அதிசயமாக திகழ்கிறது. ஆசிய கண்டத்திலேயே சுத்தமான கிராமமாக மேகாலய மாநிலத்தில் சிலாங் நகருக்கு அருகே உள்ள மௌலியாங் எனும் கிராமம் விளங்குகிறது. மேலும் இக்கிராமம் 100 விழுக்காடு கல்வியறிவு கொண்ட கிராமமாகும். பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் மாநிலம் நாகாலாந்து. இம்மாநிலத்தில் 17 வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இம்மாநிலத்தில் 36 வகையான மொழிகள் பேச்சு மொழியாக இருந்து வருகிறது. மேலும் மக்கள் தொகை வளர்ச்சி நெகட்டிவில் உள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் நாகாலாந்து தான். இங்கு பிறப்பை விட இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது. மத்திய அச்சு பகுதியாக இருந்த மணிப்பூரும் திரிபுராவும் 1972 பிறகு மாநில அந்தஸ்தை பெற்றுள்ளது. 2013 ஆண்டு நடந்த ஆய்வின்படி 94.65 விழுக்காடு கல்வியறிவை கொண்ட மாநிலமாக திரிபுரா உள்ளது. இதன் மூலம் நாட்டின் கல்வியறிவு அதிகம் கொண்ட மாநிலமாக திரிபுரா உள்ளது. ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. 1963 ஆண்டுக்கு முன்பு வரை வடகிழக்கில் அசாம் மாநிலமும் மத்திய அச்சு பகுதியான மணிப்பூரும் திரிபுராவும் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு நிர்வாக மேம்பாட்டிற்காக நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த 7 மாநிலங்களையும் ஸ்டேட் ஆஃப் செவன் சிஸ்டர்ஸ், அதாவது 7 சகோதரி மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 1972 ஜோதி பிரசாத் சைகா எனும் பத்திரிகையாளர் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் லேண்ட் ஆஃப் செவன் சிஸ்டர்ஸ் என்னும் வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு இந்த வார்த்தை ஒரு புத்தகத்தில் இடம்பெறவே மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்தது. 2002 ஆண்டு சிக்கிம் மாநிலமும் வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கப்பட்டது. அதன் பிறகு வடகிழக்கு மாநிலங்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்தது. சிக்கிம் மாநிலத்தில் நேபாள எல்லையில் அமைந்துள்ள கஞ்சஞ்சுங்கா மலை சிகரமே உலகின் 3வது பெரிய சிகரம். பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் சிக்கிம். 2000 ஆண்டு முதலே சிக்கிமில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய மண்டலத்தில் அமைந்துள்ளதால் இங்கு அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. கடந்த 1950 ஆண்டு அசாம் மற்றும் திபெத் பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கமே இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஆகும். பிரம்மபுத்திரா ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேஷ் மாநிலங்களை இணைக்கும் பாலமே இந்தியாவின் மிகப்பெரிய பாலமாகும். இது 9.15 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. முகலாயர்களின் ஆட்சிக்கு கீழ் வராத இந்தியாவின் 3 பகுதிகளில் வடகிழக்கு பகுதியும் ஒன்றாகும். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.